இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னு சொல்லி பார்த்தோம்னா நீரில்லா நெற்றி பால் அப்படின்னு சொல்றா நெற்றியிலே விபூதியோ சந்தனமோ அல்லது குங்குமமோ அவசியம் வைக்க வேண்டும் என்று சொல்கிறார்கள் எதனால் இந்த வழக்கம் ஏற்பட்டது அப்படிங்கிற ஒரு கேள்விக்கான விடையைத்தான் தான் பார்க்கப் போகிறோம் நம்முடைய தர்மத்தினுடைய ஒரு மிகச்சிறந்த அடையாளமாகவே இது பார்க்கப்படுகிறது இதற்கு பின்னால் ஒரு மிகப்பெரிய மருத்துவ உண்மை என்பதும் இருக்கிறது என்பதை புரிந்து வேண்டும் இந்த நெற்றியில் திருநீர் வைப்பது என்பதும் சரி சந்தனம் வைப்பது

திருமன் இட்டுக்கொள்வதும் சரி குங்குமத்தை வைத்துக் கொள்வதும் சரி இது அத்தனையுமே நம்முடைய தர்மத்தினுடைய ஒரு தனி சிறப்பு அப்படின்னே சொல்லலாம் இதனை எப்படி சார் கண்டுபிடிச்சு வச்சிருக்காங்க இது எதற்காக அப்படின்னு சொன்னோம்னா அதாவது ஒரு உடம்பினை இரண்டு கூறுகளாக பிரிக்கிறார்கள் இந்த இரண்டு புறங்களிலும் இந்த நாடிகள் என்பது ஓடிக்கொண்டிருக்கின்றன இந்த நாடிகள் ஒன்றாக இணைகின்ற இடமாக இந்த இடத்திலே இந்த நெற்றியிலே சுஷும்னா நாடின்னு சொல்லுவார் அந்த சுஷுமன நாடிக்கு முன்னதாகத்தான் அந்த ஜோதியானது முன்னால் வந்து நிற்கிறது நம்ம இப்படி புரிஞ்சுக்கலாமே அதாவது சிவபெருமான் அந்த நெற்றிக்கண்ணை திறக்கிறார் அல்லவா நெற்றிக்கண்ணை எப்பொழுது திறப்பார் அவருடைய கோபம் என்பது வரும்பொழுதுதானே நெற்றிக்கண்ணை திறந்து எதிரே இருப்பவர்களை சுட்டரித்து விடுவார் அப்படின்னு சொல்றோம் இல்லையா இந்த கதையின் மூலமாக இந்த புராண கதைகளின் மூலமாக நாம் என்ன தெரிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால் அந்த கோபத்தினுடைய உச்சி என்பது இந்த இடத்திலே இருக்கிறது என்பதை புரிந்து வேண்டும் அதாவது எல்லா இறை மூர்த்தங்களுக்குமே இந்த மந்திரம் அதாவது நம்ம அஷ்டோத்திரம் சொல்லும்போது பார்த்தோம்னா பிள்ளையாருக்காக இருந்தாலும் சரி சுப்பிரமணியருக்காக இருந்தாலும் சரி அது பரமேஸ்வரனுக்காக இருந்தாலும் சரி அல்லது அம்பாளுக்காக இருந்தாலும் சரி இந்த அஷ்டோத்திர அர்ச்சனைகளின் போது ஒரு வார்த்தை வரும் சோம சூரிய அக்னிலோச்சனாய நமகா அப்படின்னு வரும் அல்லது ரவீந்து லோச்சனாய நமஹான்னு போட்டிருப்பான் ரவி இந்து லோச்சனாய நமகா அப்படின்னு சொன்னா அதாவது ரவின்னு சொன்னா வலதுகண் சூரியன் இடதுகண் சந்திரன் அப்படின்னு சொல்கிறார் சோம சூரிய அக்னிலோச்சனாயன மகான்னு சொன்னா ஒரு கண் சூரியன் இன்னொரு கண் சந்திரன் மூன்றாவது கண் நெற்றிக் கண் என்பதுதான் அக்னி கண் அப்படின்னு சொல்கிறார் ஒரு நெருப்பு ஒரு ஜுவாலை ஒரு அக்னியை கக்கக்கூடிய இடமாக அந்த இடம் இருப்ப இருப்பதால் நமக்குரிய அந்த அகங்காரத்தை சாந்தம் செய்வதன் விதமாக அந்த இடத்திலே நாம் பொட்டிட்டு கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்றது இந்த இடத்திலே பொட்டுக்களை இடும் பொழுது அதாவது அது குங்கும பொட்டாக இருந்தாலும் சரி சந்தன பொட்டாக இருந்தாலும் சரி அல்லது திருநீராக இருந்தாலும் சரி அல்லது திருமண்ணாக இருந்தாலும் சரி அந்த இடத்திலே அந்த ஸ்ரீசூர்ணம் அப்படிங்கிறத நம்ம இட்டுக்கொள்ளும் பொழுது நம்முடைய மனமானது சாந்தப்படுகிறதுன்னு சொல்கிறார் நமக்குள்ளாக இருக்கக்கூடிய அந்த அதாவது அந்த ஆங்காரம்னு சொல்கிறோம் இல்லையா ஒரு கோபம் என்பது வரும்பொழுது அந்த கோபத்தினை கட்டுப்படுத்தக்கூடிய தன்மை என்பது இங்கே இட்டுக்கொள்கிற அந்த பொட்டின் மூலமாக கிடைக்கிறதுன்னு சொல்றார் இந்த நெற்றிக் கண்ணை திறக்கக்கூடிய சக்தி பரமேஸ்வரனுக்கு மாத்திரம் தான் உண்டு சார் இதில் ஏதோ மருத்துவ உண்மைன்னு சொல்றீங்களே இவ்வாறு நெற்றி நிறைய கொள்பவர்களுக்கும் அந்த சந்தனத்தை வைத்துக் கொள்பவர்களுக்கும் அந்த இடத்திலே குங்குமத்தை வைத்துக் கொள்பவர்களுக்கும் அந்த ப்ரெஷர் அப்படின்னு சொல்றா இல்லையா அதாவது ஒரு கோபத்தின் மூலமாக பிளட் ப்ரெஷருங்கிறது ரொம்ப ஏறுதுன்னு சொல்றா இல்லையா அந்த ப்ரெஷரானது ஆனது கட்டுப்படுத்தப்படுகிறது என்கின்ற அந்த மருத்துவ உண்மையையும் நாம் பார்க்கலாம் இப்படி புரிஞ்சுக்குங்களே அப்படி ப்ராக்டிக்கலாக பார்க்கும் பொழுது நெத்தில யாராவது பொட்டு இருக்கா ஒரு குங்குமத்தை இருக்கா அப்படின்னு பார்க்கும் பொழுது அவர்களை பார்க்கும் பொழுது நமக்கு அப்படியே ஒரு சாத்விகமா தெரியும் தெரியுமா ஜென்ரலாக பார்த்தோன்னா ஒரு கடத்திற்கு போறோம்னு சொன்னால் ஒரு கடையில் ஒரு அம்மா உக்காந்துன்னு ஒரு பூக்கடைன்னே வச்சுப்போமே ஒரு கடையில் ஒரு அம்மா உக்காந்துட்டு அந்த அம்மா நெற்றில ரொம்ப பெருசாக குங்குமத்தை வச்சுன்னு உட்காந்துருந்தாங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக எல்லாரும் அங்கே போய் வாங்குவாங்க தெரியுமா இது வந்து அந்த சென்டிமெண்ட்ஸ் அப்படிங்கிற விஷயத்தை விட அவரை பார்க்கும் பொழுதே ஒரு சாத்வீகமான அம்சம் என்பது தெரியும் அதே நேரத்திலே நெற்றியிலே இது போன்ற அந்த அடையாள சின்னங்கள் இல்லாதவர்களை பார்க்கும் பொழுது நமக்கு வந்து இவங்க என்ன ஏதோ கோபமாகவே இருக்காங்களே அவங்க முகத்தில் ஒரு ஈர்ப்பு இல்லையே அப்படிங்கிற மாதிரி நம்ம நினைப்போம் தெரியுமா இது ஜென்ரலாகவே இருக்கக்கூடிய விஷயம் தானே நான் வந்து ஒரு பூ கடைக்கு மாத்திரம் சொல்ல நம்ம எந்த கடைக்கு சென்றாலும் சாதாரணமாக ஒரு டீ கடைக்கு போனால் கூட சரி அங்கே இருக்கிறவர் வந்து நெத்தியில் வந்து ஒரு குங்குமத்தை வச்சுட்டு இருக்காரு அவர் பண்ணும்போது அதை நம்ம பார்க்கும் பொழுது அங்கே நமக்கு ஒரு ஆகர்ஷணம் என்பது வந்து விடுகிறது இந்த குங்குமம் பொட்டாகட்டும் அல்லது இந்த சந்தன பொட்டாகட்டும் இது வந்து ஒரு சாந்தத்தினை தருகிறதுன்னு எடுத்துக்கலாம் இது திருநீற்றினுடைய ஒரு மகிமை அதே மாதிரி திருமண் இட்டுக்கொள்ளுதல் சொல்கிறா இல்லையா அதனுடைய மகிமையும் இதற்குள்ளாகவே அடங்கி விடுகிறது அதே மாதிரி இந்த குங்குமம் அப்படிங்கிறதுல பார்க்கும்பொழுது அந்த மஞ்சளும் படிகாரமும் கலந்தது தான் குங்குமம் சொல்கிறார் இந்த மஞ்சளுக்கு வந்து அந்த தன்மைங்கிறது உண்டு சாந்தப்படுத்தக்கூடிய தன்மை என்பது உண்டு இந்த சந்தனத்திற்கு கோபி சந்தனம் சொல்கிறா இது கோபி சந்தனம் என்பது சந்தன கட்டையிலிருந்து உருவாக்கப்படுவது அல்ல இது பார்த்தோம்னா இதுவும் ஒரு விதமான மண்ணிலிருந்து எடுக்கப்படுவதுதான் அந்த மண்களை அந்த மண்ணை உருட்டி 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 தான் வச்சு இந்த கோபி சந்தனம் என்பதையும் உருவாக்குவார்கள் இந்த நெற்றியிலே நாம் இந்த திருமண் இட்டுக்கொள்வதும் சரி அதே மாதிரி இந்த திருநீர் இட்டுக்கொள்வதும் சரி இந்த சந்தனத்தை கோபி சந்தனத்தை இட்டுக்கொள்வதும் சரி இந்த உடம்பானது இந்த மண்ணிற்குள் தான் போக போகிறது இந்த மண்ணிற்கு தான் இந்த உடம்பானது சமர்ப்பிக்கப்படுகிறது என்கின்ற ஒரு மிகப்பெரிய தத்துவத்தை உள்ளடக்கி இருக்கும் அதே நேரத்திலே இந்த நெற்றியிலே அதுவும் இந்த சுஷும்னா நாடின்னு சொல்கிறா இல்லையா அந்த நெற்றிக்கண் இருக்கக்கூடிய பகுதியிலே எவர் ஒருவர் தினசரி குங்குமத்தை வைத்துக் கொள்கிறார்களோ அவர்களுடைய மனமானது சாந்தப்படுகிறது தெளிவான ஒரு சிந்தனையை தருகிறது மனம் அமைதி பெற்றாலே நாம் செய்கின்ற செயல்கள் என்பது தெளிவான முறையிலே தானே இருக்கும் இந்த இடத்துல ஒரு குங்குமம் வைக்காமல் இருக்கிறதுனால தான் இக்கால குழந்தைகளுக்கு அந்த தெளிவற்ற சூழலுங்கிறது இருக்கு நிறைய பேர் பார்த்தோம்னா பெண்கள் குறிப்பாக அந்த ஸ்டிக்கர் பொட்டை யூஸ் பண்ணுறார் இப்படி ஸ்டிக்கர் பொட்டை யூஸ் பண்ணுறதை விட இந்த இடத்திலே அந்த மஞ்சளால் தயாரிக்கப்பட்ட சுத்தமான மஞ்சளால் தயாரிக்கப்பட்ட குங்குமத்தை வைத்து பாருங்கள் நிச்சயமாக உங்களுடைய மனம் என்பது அலைபாயாது ஒருமுகப்படும் நேரடியாக நான் விடையளிக்க அளிக்க வேண்டும் என்று சொன்னால் இந்த கேள்விக்கு நேரடியாக விடையளிக்க வேண்டும் என்று சொன்னால் அதாவது ஏன் நெற்றியிலே திருநீர் இட்டுக்கொள்ள கொள்ள வேண்டும் திருமண் இட்டுக்கொள்ள கொள்ள வேண்டும் சந்தனத்தை இட்டுக்கொள்ள கொள்ள வேண்டும் குங்குமத்தை இட்டுக்கொள்ள கொள்ள வேண்டும் என்ற கேள்விக்கு நேரடியாக விடையளிக்க வேண்டும் என்று சொன்னால் மனம் சஞ்சலப்படாது அமைதி பெறும் மனமானது ஒருமுகப்படும் அவ்வாறு மன ஒருமித்த மனதோடு ஒரு ஒருமுகப்பட்ட நேர் சிந்தனையோடு செயல்படும் பொழுது நாம் செய்கின்ற செயல்கள் அனைத்தும் வெற்றி பெறும் என்பதுதான் அதற்கான தாத்பரியம் சர்வே ஜனாக சுகினோ பவந்து